வணக்கம் நான் ராதிகா நாம் அக்குப்பஞ்சரோட நான்கு தங்க விதிகளான பசி தாகம் தூக்கம் ஓய்வு இதில் ஏற்கனவே பசியை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் அதில் போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாவது தங்க விதியான தாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏத்தது போல் நாம் வாழ்கிற பூமி முக்கால் பகுதி நீரால் அமையப்பெற்றது பெற்றது அப்படி தான் நம்ம உடலும் நீர் என்பது நம்ம உடலின் அத்தியாவசியமான தேவை அப்படி நம்ம வாழ்க்கையோட இன்றியமையாத அத்தியாவசியமான தண்ணியை எவ்வளவு குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் எப்பெல்லாம் குடிக்கலாம் எந்த மாதிரி தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே அது சரிதானா இதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு யாரை கேட்டாலும் மினிமம் ரெண்டு லிட்டர் குடிக்கணும் காலம்பரை எழுந்ததும் ஒரு லிட்டர் குடிக்கணும் பன்னெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறைய குடிச்சா தோல் ஷைனிங்காக இருக்கும் மலைச்சிக்கல் இருக்காது அப்படி இப்படின்னு யாரை கேட்டாலும் ஒரு பரிந்துரை சொல்லுவாங்க சரி நம்ம உடலுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி தேவை இருக்கு அந்த அளவை விட அதிகம் குடிக்கும் போது உடலோட எந்த உறுப்பு அதை வெளியேற்றும் எல்லாருக்கும் தெரியும் கிட்னின்னு சொல்கிற சிறுநீரகம் தான் அப்படின்னு அந்த சிறுநீரகத்தோட பணி தேவைக்கு அதிகமாக உள்ள நீரை வெளியேற்றுறது மட்டும்தானா இல்லை முக்கியமான பல பணிகள் இருக்குது நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது சில நேரங்களில் கல்லீரலால் முறிக்க முடியாத கழிவுகளை கூட பிரித்து வெளியே அனுப்புறது அதை விட முக்கியமாக உடலில் நீர் சமநிலையை சரியாக வச்சுக்கிறது அதாவது உடலுக்கு நீர் தேவை ஏற்படும்போது தாகம் மூலமாக தண்ணி கேட்கிறது இதுபோல சிறுநீரகம் பல முக்கிய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தேவைக்கு அதிகமான நீரை உடல்லேருந்து வெளியே ஏற்றுறது இது போல் தேவைக்கு அதிகமான நீர் குடிக்கும்போது நம்ம சிறுநீரகத்தோட வேலை பலம் அதிகமாகிக்கிட்டு இருக்கும் உடலின் தாகம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் நம்ம வாழ்கிற காலம் இடம் சூழ்நிலை செய்கிற வேலை ஏற்றது போல் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வெய்ய காலத்தில் குடிக்கிற அளவுக்கு மழைக்காலத்துலேயோ குளிர்காலத்துலையோ குடிக்க மாட்டோம் ஒரு நல்ல குளிர் பிரதேசத்தில் இருக்கும்போது தேவைப்படுற தண்ணியை விட நல்ல வெயில் அதிகம் சுட்டு எரிக்கிற ஊரில் இருக்கும்போது அதிக தாகம் இருக்கும் ஒரு ஆள் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்கிறதா வச்சுக்கோங்க அவருக்கு கீழே ஒரு சூப்பர்வைசர் மரத்தோட நிழலிருந்து வேலை வாங்குகிறாரு அவருக்கு கீழே ஒரு வேலையால் நல்ல வெய்யலில் மம்முட்டியை பிடிச்சி மண்ணை வெட்டி வேலை பார்த்துட்ருக்காரு இப்போ இவங்க மூணு பேருக்கும் தேவைப்படுற நீரோட அளவு ஒரே மாதிரி இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்ல வெயிலில் வேலை பார்க்குறவருக்கு ஆயிரம் எம்எல் தண்ணி தேவையாக இருக்குது அதாவது ஒரு லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மரத்தை நிழலில் வேலை பார்க்குறவருக்கு எழுநூறு எம்எல் தேவையாக இருக்குது ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்குறவருக்கு நானூறு எம்எல் தண்ணி தேவைன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை ஆவரேஜ் பண்ணோம்னா எழுநூறு கிடைக்கும் அதாவது இவங்க மூணு பேரோட தண்ணியையும் ஆட் பண்ணி மூணால வகுத்தா எழுநூறு எம்எல் கிடைக்கும் இப்போ இவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு ஆவரேஜ் தண்ணி எழுநூறு எம்எல் அதுதான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா அப்படி சொன்னோம்னா வெயிலில் வேலை பார்க்குறவருக்கு முந்நூறு எம்எல் பற்றாக்குறையாகும் ஏசி ரூமில் வேலை பார்த்தவருக்கு முந்நூறு எம்எல் அதிகமாக இருக்கும் மிகினும் குறையினும் நோய் இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக நீர் குடிக்கும்போது சிறுநீரகத்தால் மற்ற பணிகளை சரிவர செய்ய முடியாமல் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுறதால மற்ற பணிகள் பாதிக்கப்படும் அதனால் உடலில் பல உபாதைகள் உண்டாகும் காலையில் எழுந்ததும் ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது யோகாவில் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நிறுத்த சொல்லிடுவாங்க ஆனால் அதை எல்லோரும் எல்லா நாளும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல் நலனுக்காக அப்படின்னு நினச்சி செய்கிறது அதுவே நம்ம உடலுக்கு தொந்தரவுக்கு காரணமாக ஆகிடும் இப்போ சொல்லுங்கள் தண்ணி எப்போ குடிக்கணும் தாகம் எடுக்கும்போது தான் குடிக்கணும் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அவங்க அவங்க உடல் தேவைக்கு ஏற்றது போல் குடிக்கலாம் தண்ணீரை எப்போ குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும்னு பார்த்தோம் இப்போ எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சில பேர் வண்டிக்கு பெட்ரோலை ஊற்றுற மாதிரி கட கட கடனு குடிப்பாங்க அப்படி குடிக்கக்கூடாது நம்ம உடலில் இருக்கிற பன்னிரெண்டு ராஜ உறுப்புகளில் முக்கியமானது மண்ணிரல் இந்த மண்ணிரல்னு சொல்கிற ஸ்பிளின்னுக்கும் உதட்டுக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் உதட்டில் தண்ணியை படுற மாதிரி நிதானமாக குடிச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான தண்ணியை கரெக்டாக குடிக்க முடியும் சில பேர் கிளாஸை வாயில் வச்சு குடிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க தூக்கி குடிக்கும் போது வாயில் கொஞ்ச நேரம் தண்ணியை வச்சுருந்து முழுங்கும் போது அது சரியாக இருக்கும் காலையில் எழுந்ததும் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் என்றைக்காவது காலையில் உதடுபடுற மாதிரி தண்ணி குடிச்சு பாருங்கள் ஒன்று அல்லது ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு மேலே குடித்தா வாந்தி தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னா உடலுக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் சில பேருக்கு வெப்பமான உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த தாகம் இருக்கும் தண்ணி குடிக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் அது பொதுவான விதி கிடையாது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் தாகம் எடுக்கும் போது உதடுபடுற மாதிரி உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க எந்த தண்ணி குடிக்கலாம் தாகம்ங்கிறது உடலோட நீர் தேவை இதுக்கு தண்ணியை தவிர வேற எதுவுமே இணையாகாது அப்படி தண்ணீர் தாகத்துக்கு காய்ச்சிய ஆறுன தண்ணியோ ஆர்வோ வாட்டரோ குடிக்கலாமா நாம குடிக்கிற தண்ணி ரெண்டு மடங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் கொண்டது இதை கொதிக்க விடும் போது தண்ணியில் இருக்கிற பிராணவாயு ஆவியாக வெளியில் போயிடும் இந்த தண்ணியை தொடர்ந்து செடிக்கு ஊற்றுனிங்கன்னா செடி பட்டு போயிடும் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியை இந்த தண்ணியில் விட்டிங்கன்னா உடனே இறந்து போயிடும் அந்த அளவுக்கு இந்த தண்ணியிலலாம் சத்தே இல்லை சில இடங்களில் சுண்ணாம்பு தண்ணி உப்பு தண்ணி தான் கிடைக்கும் அதனால் ஆர்வ தண்ணியை பயன்படுத்துகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க மண் பாத்திரத்துலேயோ செப்பு குடத்துலேயோ அந்த தண்ணியை ஊற்றி வச்சு குடிக்கலாம் அப்படி ஊற்றி வைக்கும் போது அதில் காற்றோட சுழற்சி ஏற்பட்டு பிராணசக்தி திரும்பியும் கிடைக்கும் தாகம் எடுக்கும் போது உடலுக்கு தேவையான அளவுக்கு உதடு படுற மாதிரி பிராணசக்தி உள்ள தண்ணியை குடிக்கலாம் நிறைய பேர் செய்கிற வேலையோடு அப்படியே ஒன்றி போயிடுவாங்க அவங்களுக்கு தாகம் எடுக்கிறதையும் கவனிக்க மாட்டாங்க வாஷ்ரூம் போகணுங்கிறதையும் கண்டுக்க மாட்டாங்க எதுக்காக சம்பாதிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கத்தான் ஆனால் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பின்னாடி உடல் ஆரோக்கியத்துக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இனிமேலாவது நாம் நம்ம உடலின் மொழியை உணர்ந்து பசியையும் தாகத்தையும் முறைப்படுத்தலாம் அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையில் நம்ம உடல்ல இருக்கிற பூதத்தோட இன்பேலன்ஸ் தான் நோய் இப்போ தலைமுடி உதிர்வு முதுகு வலி இடுப்பு வலி முட்டி வலி எலும்புகள் பலவீனம் கர்ப்பப்பை பிரச்சினைன்னு அனைத்து தொந்தரவுகளுக்கும் உடலில் இருக்கிற நீர் சமநிலையோட சீர்கேடுனால தான் வருது பசிச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தாகம் எடுக்கும்போது உதடு படுற மாதிரி பிராணசக்தி உள்ள தண்ணியை குடிக்கிறது நல்லது இந்த வேல்யபுலான வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அன்பிற்குரியவர்கள்னு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி